போகிறோம்னா பச்சைமலையில் உள்ள பெருமாள் மலைக்கு போக போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்புலிச்சாம்பட்டிக்கு வரணும். செம்புலிச்சாம்பட்டியில் இருந்து எருமைப்பட்டி போகிற வழியில் ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு கட் பண்ணணும். இவ்வளோ தூரம் நாங்கள் வண்டியில் வந்துட்டோம். இதுக்கு மேலே வண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, அதனால் நாங்கள் நடக்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமையை முன்னிட்டு நாங்கள் இந்த பெருமாள் மலைக்கு வந்திருக்கோம். வாங்க எங்கள் கூட நீங்கள். நாங்கள் பிஸ்கெட்டு சாப்பிட்டுட்டே போகிறோம். நம்பால் வந்து கால வைக்காதா இருக்குன்னா நல்ல மழையாக இருக்கும். வேணா சார், என்ன பாருங்க, மாசுபடுத்தா அனாசி செடி சார், எது வேணும்? முந்திரி, யூனிபிக்கா போகிறோம் சார். யூனிபிக்கா? ஆ, சாக்லேட் பிஸ்கெட் இருக்கும் பாருங்க, அது இல்லை இன்னொன்று. சாக்லேட் பசிக்குது, மணி மூணாச்சு இன்னும் சாப்பிடல, காலையில் சாப்பிட்டது. அதான் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டே அப்படியே போகிறோம். பிஸ்கெட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது சங்கர் சாரின் சர்வைவர் நிகழ்ச்சி அப்படின்றாங்க. சர்வைவர் நிகழ்ச்சியா? ட்ரக்கிங் நிகழ்ச்சி. ஒரு ட்ரக்கிங் மாதிரி தான் இருக்குது. மலை முழுக்க முந்திரி, அப்புறமா கிழங்கு செடி, அங்கங்கே பைனாப்பிள் இருக்குது. வளரல, வளர்ந்துருந்தா நாங்களே பறிச்சிருப்போம். அப்புறம் முந்திரி, இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க. இதோ பாருங்க பைனாப்பிள். இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க. ம், அங்கே ஓ, அவ்வளோ தூரம் இருக்கா கோயில்? பாருங்க, நம்ம அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த வழியை சூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படியே போகணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் இருக்கும்னு தெரியல, பார்க்க பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் இப்படியே நடந்து போனால் தான் தெரியும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. நாங்கள் போய் பார்க்கலாம். ரொம்ப அடர்த்தியாக இருக்குது வயக்காடுக்குள்ளார. பாம்பு ஏதாவது இருக்குமோன்னு பயமாகவும் இருக்குது, பார்ப்போம். ரெண்டு சைடும் முந்திரி காடு. இங்கே பாருங்கள் மிளகு, மிளகுலாம் இங்கிட்டு வளருது. காப்பி செடி இங்கே வராங்க. நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம். மிளகு, ஓ, இங்கிட்டு தான் பாதம் இருக்கு போல். இந்த இடத்துல டேன் ஆகுது. இங்கே காஃபி, பச்சை மலை. ஆ, இதுதான் காஃபி. காஃபி கொட்டா? ம், இது பழுத்துச்சு. நான் எடுக்கிறேன், எடுங்க. காஃபி கொட்டா எடுக்கிறேன் சார். காஃபி கொட்டை எடுக்கிறாரு. இங்கே பாருங்க, அதோட மிளகு இங்கே எவ்வளோ இருக்கு பாருங்க. மிளகு, வாவ், பச்சை மலை. இங்கே பாருங்க, பச்சை மலையில் நாங்கள் முத முறை இவ்வளோ மிளகு இப்போ தான் பார்க்குறோம். இதை காட்டுங்க, இதோ காஃபி கொட்டை. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ம், பாருங்கள், பச்சை மலையில் நாங்கள் மிளகு கொல்லி மலையில் நிறையா பார்த்துருக்கோம், ஆனால் பச்சை மலையில் மிளகு இப்போ தான் பார்க்குறோம். நிறையா சூப்பராக இருக்குது. இது இதாமா சார் அப்படியே? அதனால தான் பழுத்துச்சுன்னா மிளகு தான் பழுக்குமா? அது அது காய் முத்த வரைக்கும் பார்ப்பாங்க சார். முத்துனதுக்கப்புறம் அதை எடுத்து காய வச்சிடும். பாருங்க, செம்மையாக இருக்குது காஃபி கொட்டை. நிறையா பச்சை மலையில் இப்போ தான் பண்ணி நிறையா காஃபி. தெரியலங்க, ஆள் வராத இடத்துக்கு போகிறது தான் எங்கள் வேலையே. ஆ, வரலாம் வண்டி. அதான் அந்த ஒரு இடம் மட்டும்தான் இதாக இருந்துச்சு, வண்டியில் வந்துருக்கலாம். சரி பரவாயில்லைங்க பாருங்க, பட்டாம்பூச்சி சுற்றுது. வண்டி வந்து அடிச்சுட்டு வந்துடலாம். இல்லை, நம்மளும் நடக்கணும் இல்லையா, நம்மளோட நோக்கம் போய்கிட்டே இருக்கோம். ஒரு ட்ரக்கு போன பாதை, டிராக்டர் போன பாதை இருக்குது, அதில் வண்டியில் போகலான்னு பார்த்தோம். பார்த்தீங்க, செடி எல்லா இடத்துலையும் இருக்குது, இது ஒரு கலை செடி. ஓகே, போங்க. இது வந்து முற்றிலுமாக சுற்றுச்சூழலுக்கு உயர்ந்தது அல்ல. ஆமாம், இங்கே இருக்க வயக்காட்டுக்கெலாம் அந்த டிராக்டர் இந்த வழியாக தான் வரும் போல். வண்டியில் கூட கொஞ்சம் வந்திருக்கலாம் முன்னாடி. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நடக்கிறோம். பஞ்சாயத்து ஓட்டிகிட்டு இருந்தான் பாருங்க. அந்த ஊரில் சார் இது?
அங்கே பாருங்கள் சார், வேறுங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் போகிற வழியில் அழகாக, இங்கே பாருங்கள் இந்த புற்களில் வந்து எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது, அழகான மரம் பூக்கள், இந்த புற்களோட பூக்களே பாருங்கள் ஃபுல்லாக, பூக்களே கொஞ்சம் ஓய் வேடுங்கள், அது மாதிரி இருக்குது சூப்பராக. கோயிலுக்கு போகிற வழியில் அழகான பூக்கள், புற்களோட பூக்கள் பாருங்க சிவப்பா, மழை பெஞ்சதுனால இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆமாம் இப்போ சூப்பராக இருக்கு, போகலாம். வாவ், இப்போ பாருங்க நம்ம வந்தோம், வந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், இங்கே ரெண்டு ரோடு பிரியுது, லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் நம்ம பார்ப்போம் ரைட்டில் போனால் கோயில் வரும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம், எதுவும் போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும் புதுசு புதுசாக. வாங்க போய் இதோ கோயில் அங்கே தெரியுது, இதோ பாருங்க பெருசாகவே தெரியுதே, இங்கே உங்கள் கண்ணுக்கு இங்கே தெரியுது, இங்கேருந்து தெரியுது சார், இப்போ சொல்லுங்க பாருங்க கோயில் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு வந்துட்டோம் நம்ம, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாரு அழகாக இருக்குது கோயில், அங்கே போனால் வியூ சூப்பராக இருக்கும். ஆமாம், ஆள் எதுவும் நடமாடுறாங்களா என்னன்றது இன்னும் கண்ணுக்கு தெரியல, நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். புரட்டாசி சனிக்கிழமையிலே இப்படி இருக்குது, இது போல் ஒரு இங்கே அந்த லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது இந்த கோயிலுக்கு, ஏன்னா யாருமே வர மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாதனால இந்த இடத்த தேடி நாங்கள் வந்துட்டுருக்கோம். காலையில் ஒரு கோயிலுக்கு போனோம், போலீஸ் வருவாங்க அவங்க இவங்கன்னாங்க, அதெல்லாம் வேண்டாம் இருந்தால் நாங்கள் இந்த இடத்த தேடி போயிட்டுருக்கோம். இதோ கோயில், இங்கிட்ட வந்தோம், இதுக்கு மேலே பாதை இல்லாத மாதிரி செடியெலாம் ரொம்ப மூடி இருக்கு. இப்போ தான் ஒருத்தவங்கள்ட்ட வழியை கேட்குறோம், இனிமே தான் வருவாங்களா, கோயில் பூட்டியிருக்கோம், கோயில் பூட்டியிருக்கோம், அது இதில் நடந்து போகலாம்ல, சரி போ மணி, ஒரு குச்சி எடுத்துக்கலாம், ஒரு குச்சி எடுத்து தட்டிக்கிட்டே போகலான்னு பார்க்குறோம், ஒரு குச்சி எடுத்து இந்த இதில் எடுத்துக்கலாம், இல்லை இங்கே இருக்கடா, எப்போதுமே ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு நீளமாக ஒரு குச்சி வச்சுக்கோங்க, அதை வச்சு இப்படி தட்டிக்கிட்டே போங்க, ஏன்னா அப்போ தான் எதுவும் பாம்பு கம்பு இருந்தாலும் உங்கள் வழியில் இல்லாமல் பாருங்கள் தட்டிக்கிட்டே போங்க, வழியில் இல்லாமல் ஓடி போயிடும், பாம்பு எப்போதுமே நம்ம தேடி வந்து கிடைக்காது, நம்ம அதை மிதிச்சா தான் கிடைக்கும், அதனால் முன்னாடியில் நம்ம தட்டிட்டு போனோம்னா ஓடிடும், பயங்கர அடர்த்தியாக இருக்குது பாருங்கள், மக்கள் வராங்க, நாங்களும் தட்டிக்கிட்டே வர்றோம் பாருங்கள், எப்படி அடர்த்தியாக இருக்குது போக போக, இங்கிட்ட கொஞ்சம் பாதை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, கொஞ்சம் பாதை பரவாயில்லாமல் இருக்குது, அந்த இடம் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, ஊர் மக்கள் வந்தாங்கன்னா பாதை நல்லாயிருக்கும். ஓ வியூ, வியூ தெரியுது சூப்பராக, இதோ இங்கே அங்கே தெரியதான் எருமைப்பட்டி ஊர், அந்த ஊரில் தான் விசாரிச்சுட்டு வந்தோம், ஆனால் இப்படியே வயக்காட்டு வழியாக வந்தால் வந்துடலாம் போல, ஏறிடலாம் போல், நாங்கள் ஒரு வழியாக நம்ம ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து இப்போ ஒரு வழியாக நம்ம பெருமாள் கோயிலுக்கு கீழே வந்துட்டோம், அங்கே பாருங்கள் கல் தூண் இருக்குது, இதுதான் முடிவு, இப்போ இதுக்கு மேலே கோயில் இருக்குது, இது இப்படியே போனதுப்போ அங்கே கோயில் வந்துச்சு, கோயில் வந்துருச்சு, அங்கே ஒரு கோயில், இது அழகாக இருக்குது ஊர், இந்த கோயிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கம்பி இங்கே இருக்கட்டுமா, வாவ், கோயிலை நாங்கள் வந்தடைந்து விட்டோம், இதில் ஒரு என்ன பியூட்டினா இங்கே இருந்து பார்த்தா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, ஸோ இந்த அதை நாங்கள் மேப்பில் ஆட் பண்ண போகிறோம்,
இந்த வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா துறையூர் நகராட்சி தெரிகிறது. ஸோ துறையூர் அதை சுற்றி உள்ள கிராமங்கள்லாம் நல்லா தான் அழகாகவே தெரியுது. வாங்க போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு வியூ. பெருமாள் கோயிலை வந்து அடைந்துக்கிட்டோம். கோயில் மூடி இருக்குது, பட் புரட்டாசி சனி இனிமே தான் வந்து மக்கள்லாம் வருவாங்கன்னு அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க. ஒருத்தவங்க கிட்ட கேட்டோம் வழி தெரியாமல், அவங்க சொன்னாங்க இனிமே தான் வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வருஷத்துக்கு முதல் முறையாக நாங்கள் வந்திருக்கிறோம். இது பெருமாள் கோயில் எங்கள் இந்த பெருமாள் கோயில் இரண்டு ஊர்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில் மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தெந்த ஊர் அப்படின்னா எருமைப்பட்டி அண்ட் ஏரிக்காடு, இந்த ரெண்டு ஊர் மக்களும் இங்கே வருவாங்க போல இருக்கு. இது வந்து இந்த பெருமாளுக்கு பேர் வந்து அருள்மிகு ஸ்ரீ கலிய பெருமாள் திருக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சாமி கோயில் கருவறையெல்லாம் மூடி இருக்காங்க, பூட்டி இருக்குது, இன்னும் மக்கள் வர ஆரம்பிக்கல, இனிமேல் தான் வருவாங்களாம். ஆமாம், இப்போ அந்த கோயிலை சுற்றி இருக்க வியூ பாயிண்ட்டை பார்ப்போம். கோயிலோட சுற்றுப்புறத்தை பாருங்கள், அந்த சைடு தரைப்பகுதி தெரியுது நல்லா உயரத்தில். அப்படி பார்ப்போம். இது கோயிலோட துவஜஸ்தம்பம், கொடிகம்பம், சுற்றிலும் புல் வளர்ந்து அழகாக இருக்குது. அழகா இருக்கு இந்த கோயில். தனிமையா ஒரு மலையோட உச்சியில எல்லா பக்கமும் பள்ளம். நாங்கள் மூணு பேர் தான். நல்லா இருக்கு கோயில், அழகா மலையேறி வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் அப்படி வருது. கடைசியாக நம்ம அந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து பெருமாளையும் பார்த்தாச்சு, அதே மாதிரி வியூ பாயிண்ட்ஸில் உள்ள எல்லா ஊர்களையும் பார்த்தாச்சு. ஸோ நமக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம திரும்பி கீழே இறங்க போகிறோம். இதோட இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு புது புதுவான இடங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எங்களோட புது புது வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப புது புது அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. நாங்கள் இந்த பெருமாள் மலையிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு புது இடத்த பற்றி பார்ப்போம். அதுவரை எங்கள் கூட எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் இன்டு த நேச்சர் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் கூட புது புது இடங்களோட பயணிங்க. வாங்க
பாய் பாய். வியூவர்ஸ் அங்கே தெரியுது பாருங்கள், வியூ பாயிண்ட் அங்கே தெரியுது பாருங்கள், ஒரு ரோடு தெரியும் அந்த மலையிலேருந்து வர்றது. ஸோ அது எங்கேருந்து வருதுன்னா டாப் செங்காட்டுப்பாட்டியிலேருந்து நமக்கு அடுத்த செங்காட்டுப்பட்டி வர்றதுக்கான வழி. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடுலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நம்ம அந்த ரோடை தான் இங்கேருந்து பார்க்குறோம். நம்ம ஒரு வழியாக நம்ம வண்டி நிறுத்தின இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் நம்ம நடந்து போக ஆரம்பித்தோம். நம்ம வண்டியிலேயே போயிருந்துருக்கலாம், பட் ஆனால் நம்ம புதுசாக மொதல் மொதல் இங்கே வர்றோம் அப்படிங்கிறதுனால வண்டி எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாததுனால நாங்கள் இங்கே வண்டியை நிறுத்திட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடந்து போனோம். இப்போ போயிட்டு பெருமாள் சாமியை பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். அப்போ நம்ம வண்டி நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம்.